அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன் ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னஹு கால் கான நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸம்மா ஸம்மா அல்லாஹு பிஹி வமன் யரா யராஹுல்லாஹு பிஹி ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலால் அலியுல் அதீம். நாம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள், அமல்கள், சமுதாய பணிகள் யாவும் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்க வேண்டும், இறை நெருக்கத்தை தேடி இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அமல்கள் மூலமாக நம்முடைய கபருக்குள்ளி மன்னறைகளில் வெளிச்சம் கிடைக்க வேண்டும். மறுமை நாளிலே ஏக இறையனுடைய ஹிசாப் கேள்வி கணைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும். நம்முடைய வழக்கரத்தில் ஆமால் நாமா என்கிற அந்த பட்டோலை வழங்கப்பட வேண்டும். சிராத்துல் முஸ்தகீமை இலகுவாக கடக்க வேண்டும். அனைவரும் இணைந்து சுமணம் புக வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு நாம் இபாதத்துகளில் அமல்களில் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லாமல் நம்மை மக்கள் பாராட்ட வேண்டும், சிறப்பிக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும், புகழ வேண்டும், உயர்த்தி பேச வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு நாம் எந்த அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் வீணாகி போய்விடும். இது பற்றி தான் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் பேசுகிற பேச்சுக்களை பிறர் கேட்டு மகிழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினால், உங்கள் செயல்களை பிறர் கண்டு உங்களை போற்ற வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த உலகத்தில் அது கிடைத்துவிடும். ஆனால் மறுமையில் எந்த ஒரு பாக்கியமும் பலனும் இல்லாமல் போய்விடும் என்று பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார். எந்த நோக்கங்களோடு நீங்கள் செயல்படுகிறீர்களோ அந்த நோக்கங்கள் இந்த உலகத்தில் வைத்து நிறைவேறிவிடுகிறது. ஆனால் மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது, நசீபும் கிடையாது. பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைத்திருக்கிறார்கள், நீங்கள் அமல்கள் செய்கிறபோது, இபாதத்துகள் செய்கிறபோது அதில் சிறுக்கு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது என்ன சிறுக்கு என்று கேட்டால், நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் மூலமாக பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது தான் சிறுக்கு, பிறர் நம்மை புகழ வேண்டும் என்று நினைப்பது தான் சிறுக்கு. முழுக்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து நாம் செயல்பட வேண்டும். இன்றைக்கு நாம் ஓதிய ஒரு துவா, அல்லாஹுமே இன்னா நஸ்அலுக்கு பிர்ரிலாக்க மின் சுக்திக்க, உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடிப்படையாக வைத்து எங்கள் ரச்சா உம்முடைய கோபத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு வேண்டுகிறோம் என்று கேட்கிறோம். பலமுறை நாம் ஒரு துவாவை பேசியிருக்கிறோம், அல்லாஹுமே இன்னா நஸ்அலுக்க ரிலாக்க வல் ஜன்னா வன ஊதுபிக்கும் சுக்திக்க வந்தார். இந்த மக்காவிலே காபாவை தவாப் செய்கின்ற லட்சோப லட்ச கோடான கோடி மக்கள் இந்த துவாவை ஓதிக்கொண்டிருப்பார். எங்கள் ரச்சா, எங்களுக்கு தேவை உன்னுடைய திருப்பொருத்தம், அதன் மூலமாக கிடைக்கிற சுகனம் எங்களுக்கு வேண்டாம் யா அல்லாஹ். உன்னுடைய கோபம் நீ சுக்திக்க, உன்னுடைய அதாப் எங்களுக்கு வேண்டாம் யா அல்லாஹ், அருள் பாலிப்பாயாக நாம் கேட்கிறோம். ஒவ்வொரு செயல்பாட்டிலேயும் அருமை சகோதரர்களை பெரியவர்களே, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை மையமாக வைத்து, ஆதாரமாக வைத்து, அடிப்படையாக வைத்துத்தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். முகஸ்துதிக்காக வேண்டி பிறர் பாராட்ட வேண்டும். நமக்கு பதவிகளுக்கு மேல் பதவிகள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒருபோதும், என்னால் தான் எல்லாம் நடக்கிறது என்கின்ற எண்ணம் யாருக்கும் வரவே கூடாது. நம்முடைய குடும்பத்திலே நாம் சில காரியங்கள் செய்வோம், நாம் தான் உழைக்கின்றோம், பாடுபடுகின்றோம், ஆனால் என்னால் தான் குடும்பமே இயங்குகிறது, ஒரு ஸ்தாபனமே இயங்குகிறது என்று எண்ணினோம் என்றால் அல்லாஹுவே நாம் மறந்தவர்களாக ஆகிறோம். அல்லாஹ் தான் நம்மை கொண்டு செலுத்துகிறான், நம்மை இயக்குகிறவன் அல்லாஹ் தான் என்கின்ற உணர்வு மட்டும் வந்தால் அருமை சகோதரர்களே, அந்த நெய்யத்துக்கு ஏற்ப மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார், இன்னல்லாஹ யூத்தி அல் அப்த அலா நியத்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானுடைய நெய்யத்துக்கு எந்தளவுக்கு வாரி வழங்குகிறான் என்றால், மாலா யூத்தியும் மின் அமலி, அமலுக்கு வழங்காத பாக்கியங்களை நெய்யத்துக்கு வழங்குகிறான். காரணம், நெய்யத்திலே முகஸ்துதிக்கு வேலை இல்லை. நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் ஒருவன் தானே அறிய முடியும். அதனால் அமல்களிலே முகஸ்துதி இருக்கிறது. நாம் ஒரு விழா நடத்தினோம் என்றால் அதில் முகஸ்துதிக்காக நடத்த வாய்ப்பு இருக்கிறது, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. சில வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோம் என்றால் அதை பார்த்து நம்மை சிலர் மெச்சுவார்களே என்பதற்காக வேண்டி நாம்
அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நியத்தை அல்லாஹ் தான் அறிந்திருப்பேன். நியத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் சன்மானங்கள் பெருவாரியாக இருப்பதாக இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கிறார். அப்படியானால் அலீபுன் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் முகஸ்துதிக்காக செயல்படுகிறான் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? அவர்கள் அடையாளம் காண்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடிப்படையாக கொள்ளாமல் முகஸ்துதிக்காக, பிறர் பாராட்டுக்காக, பிறர் மெச்சுதலுக்காக வேண்டி ஒருவன் செயல்படுகிறான் என்பதற்கு மூன்று அடையாளங்களை அறிமுகப்படுத்தினார்கள் அதை அலீபுன் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. நம்பர் ஒன்று, அல் கஸ்ரு இதாக்கான வகுதா, தனிமையில் இருக்கிற போது சோம்பேறித்தனமாக இருப்பான், அவன் மட்டும் இருந்தான் என்றான் உற்சாகமாக செயல்பட மாட்டான், விவாதத்துக்களில் ஈடுபடமா, யாரும் நம்மை பார்க்கிற, யாரும் பார்க்கவில்லை நாம் ஏன் செயல்படுவானே என்று, அவன் மட்டும் இருந்தால் விவாதத்துகளில் மற்ற சமுதாய பணிகளில் அவன் அசட்டையாக இருப்பான். நம்பர் ரெண்டு, என்சத்து இதாக்கான பின்னாஸ், மக்களுக்கு மத்தியில் இருக்கிற போது உற்சாகமாக செயல், மக்கள் பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், பாராட்டுவார்கள், நம்மை புகழ்வார்கள் என்கின்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் அவன் துள்ளி குதிப்பான், ஓடோடி வேலை செய்வான். நம்பர் மூன்று, இவை எசீது ஃபில்லாமல் இதா உஸ்னியாலேயே இவை எங்குசு இதா உண்மை, மக்கள் பாராட்டினால் அவனுடைய செயல்கள் அதிகரிக்கும், மக்கள் பாராட்டாவிட்டால் செயல்கள் குறைந்து போகும். அப்படினால் இவனுக்கு தேவை மக்கள் பாராட்டு. இந்த மூன்று அடையாளங்கள் ஒரு அடியானிடத்தில் இருந்தாலே அவன்தான் முராயி என்கிறார்கள். முராயி என்றால் முகஸ்துதிக்காவின் செயல்படக்கூடியவன் என்று அது அலீபுன் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு விளக்குகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, யதார்த்தமாக நடக்க வேண்டும். ஒருவர் யதார்த்தமாக இருந்தார் என்றால் அவர் நியத்து சுத்தமாக இருக்கிறது என்பது பொருளாகும். அவருடைய நியத்து சரியில்லாவிட்டால் அவரிடத்தில் யதார்த்தம் இருக்காது. முருகன் கத்தாப் ரதியல்லாஹு ஒருவர் வந்து யுத்தாத்தி தலையை தாழ்த்தி கொண்டு குலைந்து குலைந்து பேசிக்கொண்டிருந்தார். யுத்தாத்தி என்றாலே தலையை தாழ்த்தி கொண்டு இப்படி பேசுவது, இப்படி பேசுவது, குலைந்து குலைந்து பேசிக்கொண்டிருந்தார். சொன்னார்கள், யா சாஹிபர் ரகபா, இருப்ப ரக்க தலையை உயர்த்துப்பா, என்னாச்சு உன் தலைக்கு என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஏன் இப்படி வந்து குனிகிற, ஒரேடியாக குனிகிற, இருப்ப ரகபத்தை கே, லைசல் ஹுஷு ஃபிர் ரிகாப், இதில் வந்து ஹுஷு என்பது இருக்க முடியாது. இப்போ இன்னமல் ஹுஷூ ஹுஷு இலல் ஃபில் குலூப் என்றார்கள். இறையச்சம் என்பது இதயத்தில் இருக்க வேண்டும், தலையாட்டு பொம்மையாக இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உமர் இப்னு கத்தாப் ஒரு ஹலீஃபா, அவரிடத்தில் நாம் இப்படி நடந்து கொண்டோம் என்றால் நமக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும், சகாயங்கள் கிடைக்கும் என்று அவர் எண்ணியிருக்கக்கூடும். அதை விளங்கியிருந்த உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இவ்வாறு என்ன செய்தார்கள் எடுத்துரைத்ததாக பார்க்கிறோம். பிரபலியமான முறையில் ஒரு நிகழ்ச்சி நம்முடைய தாஜு சரீத்தை சார் சம்சுல்லாஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். ஹல்லரா சஹாபியின் நிகழ்ச்சி, அவரை கவலையோடு பார்க்கிறார்கள் அது அபுபக்கர் ரதியல்லாஹு அவர்கள். என்ன கவலை, ஏன் கவலை, நாஃபக்கா ஹம்லா, நான் ஒரு முனாஃபிக்காக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹந்தலா ரதியல்லாஹு அவர்கள். என்ன, ஏன் நீங்கள் முனாஃபிக் என்கிறீர்கள் உங்களை பற்றி? ஆம், நாம் நபியிடத்தில் இருக்கிற போது நபி சல்லாஸ் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள், நரகத்தை பற்றி பேசுகிறார்கள், நாம் சுவனத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது, நரகத்தை பார்ப்பது போன்று இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நமக்கு ஒரு இரையச்சம் ஏற்படுது, உள்ளச்சம் ஏற்படுகிறது. ஆகா, நாம் செயல்படும் போது கவனமாக செயல்பட வேண்டும், இல்லாவிட்டு அந்த சொர்க்கம் நம்மை விட்டு பறிபோய்விடும், நரகத்திலே போய் நாம் விழ வேண்டிய நிலை உண்டாகிவிடும் என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் நாம் நம்முடைய வீட்டிற்கு வந்து விட்டோம் என்றால் வதா அபுனா அல் அகல வல்வரத நசீனா, ஃபேமிலியோடு குடும்பத்தினரோடு வியாபாரத்தோடு நாம் ஒன்று விட்டோம் என்றால் நாம் எல்லாம் மறந்து போகிறோம். நபி பேசிய அந்த உபதேசங்கள் உரைகள் எல்லாம் நம்முடைய நினைவில் நினைவிலிருந்து நீங்கி விடுகிறதே, நாம் முனாஃபிக்கித்தானே. பெருமானாருடைய சமூகத்திலே நாம் இரையச்சத்தோடு இருக்கிறோம், வெளியே வந்தால் எப்படியோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இரையச்சங்கள், அந்த பெருமானாருடைய அந்த உபதேசங்கள் நினைவிலே இல்லை, நாம் முனாஃபிக்கித்தானே. அங்கே ஒன்று இங்கே ஒன்று என்றாலே அது முனாஃபிக்கித்தானே என்று சொன்னபோது அபுபக்கர் சித்திகள்லாம் சொன்னார்கள், நீ மட்டும் இல்லைப்பா, நானும் அப்படித்தாப்பா இருக்கிறேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் என்ன செய்வோம், பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில் இது சம்மந்தமாக விளக்கம் கேட்போம். பெருமானார் நபிகள் நாயகம் இஸ்லாம் சொன்னார்கள், இங்கே இருக்கிற அதே நிலைமையிலே நீங்கள் வெளியேயும் இருந்தீர்கள் என்றால், என்னுடைய சமூகத்தில், இறை சமூகத்தில், இறை தூதர் சமூகத்தில் இருக்கிற போது அதே நிலைமையில் இருந்தீர்கள் என்றால்
உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு சிறப்பான உயர்ந்த வாழ்க்கை. அந்த சாஃபகத்துக்கும் மலாய்க்கத்து அல்லா புருஷிக்கும் வஃபி துருக்காத்து, மலக்குமார்கள் கூடவே இருப்பார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் மலக்குமார்கள் கூட வந்து உடத்தில் கைலாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே இருக்கிற போதே நீங்கள் வெளியே இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. இறையச்சம் இதயத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே யா ஹந்தலா சா சா என்றார்கள். இது ஒரு நேரம், அது ஒரு நேரம் என்று சொன்னார். எம்மிடத்தில் இருக்கிற போது ஒரு நேரம், வெளியே சென்றால் ஒரு நேரம். சா ஆ வசா ஆ சா ஆ வசா இரண்டு முறை திரும்ப திரும்ப சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால், அருமை சோதரர், சஹாபிகள் உத்தம சத்திய சஹாபிகள் பயந்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள். எங்கே நாம் முகஸ்துதிக்காக செயல்பட்டு விடக்கூடாது, நிபாக்கிலே நாம் ஆகிவிடக்கூடாது, நயவஞ்சகத்தில் ஆகிவிடக்கூடாது. நாம் எப்படி பள்ளிவாசல் இருக்கிற போது அச்சத்தோடு இருந்தோமோ அதே போன்று வெளியேயும் நாம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் உத்தம சத்திய சகாபிகள், நாமெல்லாம் சாதாரணமான மக்கள் என்போது நாம் என்ன செய்வென்றிருக்கிறது? நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டது. இறையச்சத்தோடு எங்கு சென்றாலும் அந்த இறையச்சத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியிருக்கிறது. எனவே தான் நம்முடைய அமல்கள், எந்த அமல்கள், இபாதத்துகள், சமுதாய பணிகளாக இருந்தாலும் எனக்கு தேவை இறைவனுடைய பொருத்தம், அவனுடைய நெருக்கம், அதன் மூலமாக கிடைக்கின்ற சன்மானங்கள், பாக்கியங்கள் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ்வோமாக, நம்பிக்கையோடு வாழ்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.